தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கின வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி விஷயங்களை அதிக கவனம் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் மேபி வந்து இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபதில் எவ்வளோ கட் ஆஃப் அமைஞ்சுது அப்படின்றதையும் பார்த்துட்டு கூடவே நெக்ஸ்ட் இயர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு இந்த வருடம் வந்து நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு கட் ஆஃப் வருவதற்கான வாய்ப்புகள் அதாவது சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் மெயினாக சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா இது எல்லாருக்கும் மெயினாக யாருக்காக அப்படின்னா இது எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் ஸோ இரண்டாயிரத்தி இருபதுக்கு எழுதணங்களுக்கு தேவையில்லை காரணம் என்னென்னா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இப்போ காலேஜ் முடிச்சுட்டு அதாவது கிட்டத்தட்ட எக்ஸாம் முடிச்சுட்டு அட்மிஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அவங்க காலேஜில் போய் ஜாயின் பண்ண போகிறாங்க வருகின்ற இருபதாம் தேதிக்கப்புறம் இருபதாம் தேதி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலேஜஸில் வந்து எல்லாருமே கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாேருமே ஜாயின் பண்ண போகிறாங்க ஒரு ஒரு நல்ல ஒரு செய்தி ஸோ ஜாயின் பண்ணுற அனைத்து மாணவர்களுக்குமே நம்மளுடைய தமிழ் ஸ்டோரி சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து தெரிவிச்சுக்கலாம் எல்லாருமே உங்களோட லைஃப்பில் இந்த எம்பிபிஎஸ் அல்லது பிடிஎஸ் எதில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் உங்களுடைய லைஃப் சக்ஸஸ் அமைகிறதுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இப்போ நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது எப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த டிஃபிகல்ட்டி லெவல்னால் எந்த மாதிரி இருக்கும் டிஃபிகல்ட்டி லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் இதெல்லாம் எதை வச்சு என் இந்த காரணிகள்லாம் எதுக்காகனா இதுதான் வந்து கட் ஆஃபர் நிர்ணயிக்கும் காரணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த சோர்ஸ் அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து அப்பியர் ஆகிறாங்க எக்ஸாமுக்கு அதை பொறுத்தும் அதே நேரத்தில் அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி ஈஸியாக இருக்கா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்கிற இந்த விஷயங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து கட் ஆஃபை வந்து நிர்ணயிக்க போகுது ஸோ இப்போ இந்த கட் ஆஃபை நிர்ணயிக்க போகுதுன்னா அப்போ வந்து க கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்குமா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை டஃப் அப்படி நம்ம சொல்ல முடியாது இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து எழுதிய மாணவர்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்ததுன்னு தான் நம்ம சொல்லணும் என்ன காரணம் எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா மதிப்பெண் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து மிக மிக அதிகம் அப்படி தான் சொல்லணும் ஸோ எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டிக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து எடுத்திருக்காங்க நம்ம தோட்டம் இந்தியாவில் கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அபவும் எடுத்திருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் நமக்கு அமைஞ்சதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓசி கேட்டகரிக்கு அறுநூற்றி எண்பது எண்பது எண்பத்தி ரெண்டு அந்த ரேஞ்சுக்கு வந்து கட் ஆஃப் முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு ஸோ அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நிறைய மாணவர்கள் அப்பியர் ஆகியிருக்காங்க நிறைய ரிப்பீட்டர்ஸ் அப்பியர் ஆகியிருக்காங்க ஸோ மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அடுத்த வருடம் இப்படி இருக்குமா அப்படின்னா நமக்கு தெரியாது ஆனாலும் நாம் போன வருஷமே வந்து இந்த அளவுக்கு மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படின்னா அப்போ நம்ம உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இ அடுத்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் அது இரண்டாயிரத்தி இருபதுக்கு எவ்வளோ அப்பியர் ஆனாங்களோ அதை விட மிக அதிகமான மாணவர்கள் கண்டிப்பாக அப்பியர் ஆவாங்க நீட் எக்ஸாமுக்கு அதாவது எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கவுன்சிலிங்காக எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த புக்ஸு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸோ அப்போ இந்த வருடம் வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பாக போட்டியில் வந்து இறங்க போகிறாங்க இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப கம்மியான சொற்ப அளவு தான் மாணவர்கள் இருந்தாங்க நிறைய பேருக்கு சீட்டு கிடச்சிது அடுத்த வருடம் வந்து இது இருக்குமானா கண்டிப்பாக இருக்குது இப்போ யார் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஐநூறு பேர் அப்பியர் ஆகிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஆயிரம் பேர் டபுள் மடங்கு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எல்லாம் எதை பேஸ் பண்ணாலும் இந்த டென் பர்சன்ட் ரிசர்வேஷன்ஸ் சாரி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் கிடையாது இதை பொறுத்து இருக்குது ஸோ அப்போ நம்பர் ஆஃப் கேண்டிடேட் கண்டிப்பாக அடுத்த வருடம் அதிகமாக அதாவது இந்த வருடம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதிகமாகிச்சு அப்படின்னு சொன்னால் கொஸ்டின் பேப்பரும் அளவுக்கு இருக்குன்றது நான் சொல்ல தேவையில்லை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கட் ஆஃப் வந்து எப்படி சார் இருக்கும் அப்போ நீங்கள் சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு அதிகமாக ஆவாங்க டிஃபிகல்டி லெவலும் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நம்ம கட் ஆஃப் குறையுமா சார் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது கட் ஆஃப் குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய காலேஜஸ் வரணும் ரெண்டாவது வந்து இப்போ நம்ம நியூ மெடிக்கல் மெடிக்கல் காலேஜ் பதினோரு மெடிக்கல் காலேஜ் வரப்போகுது அதில் இருக்கிற சீட் இருக்குது இது இல்லாமல் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் சில குறிப்பிட்ட மெடிக்கல் காலேஜில் சீட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதா ஒரு தகவல் வந்துருக்கு இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது நம்பர் ஆஃப் சீட் அதிகமாகச்சுனா நார்மலாக வந்து கட் ஆஃப் வந்து குறையணும் ஆனால் எந்தளவுக்கு கட் ஆஃப் குறைய வாய்ப்பு இருக்கோ அதே அளவு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு அதிகமாகிறது எழுதுகிறவங்க அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ ரெண்டுமே மோர் ஹவர் வந்து ஈக்குவல் ஆகிடும் அப்படின்றதுனால தான் கட் ஆஃப் மேக்ஸிமம் குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை அதிகமாக தான் வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன் அது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் தயாராகிற அடுத்து வரப்போகிற ஐந்து மாதங்களுக்கு வந்து உங்களை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஸோ கோச்சிங் கிளாஸ்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இருப்பீங்க ஸ்கூல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸ்கூலில் போனீங்கன்னா உங்கள் ரெகுலர் கிளாஸ் போக மீதி நேரங்களில் வந்து வீட்டில் இருக்கிற மீதி நேரங்களில் நீட்டு எழுதுற போகிற மாணவர்களாக இருந்தீங்கன்னா உட்காந்து அதெல்லாம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நிறைய டைம் எடுங்க இப்போ பொங்கல் செலிப்ரேஷனில் ஒரு பக்கம் முடிஞ்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களோட படிப்பில் மட்டும்தான் நீங்கள் அதிக கவனம் எடுத்துக்கணும் ஒரே ஒரு நான் அந்த கட் ஆஃப்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உயர உயர நம்ம பறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமாக உயர பறக்க தான் ஆசைப்படணும் அதிகமாக உயர நீங்கள் பறக்க ஆசைப்பட்டீங்கன்னா தான் நம்மளால் வந்து அதிக உயரம் பறக்க முடியாட்டாலும் ஓரளவு தாழ்வாவது நம்மளால் அட்லீஸ்ட்டு பறக்க முடியும் நம்ம பறந்தால் போதும் அப்படின்னு நினைக்காமல் உயரமாக பறக்கணும் அப்படின்னு மட்டும் நினைங்க அப்படி நினச்சிங்கனாவே தாராளமாக உங்களால் அதிக மதிப்பு எடுக்க முடியும் ஸோ இந்த கனவு ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்ன்றது மிகப்பெரிய கனவாக இருக்குது இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபதில் எக்ஸாம் முடிச்சுட்டு காலேஜில் ஜாயின் பண்ண போகிற ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு அவங்க ஒரே ஒரு நாள் ஃபஸ்ட் டே காலேஜுக்கு போய் முடிச்சுட்டு அவங்க சொன்ன அந்த ஃபீட்பேக் நீங்கள் கேட்டு பாருங்கள் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு அவ்வளோ சந்தோஷமாக அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா வாழ்நாளில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல் சொல்லி தான் இதுக்கு அர்த்தம் ஸோ அதனால் நீங்களும் வாழ்நாளில் ஜெயிக்கணும் அந்த எம்பிபிஎஸ் கனவு உங்களுக்கும் வரணும் அப்படின்னா இதை முக்கியமான இன்னொரு விஷயம் மனசில் நான் தெளிவாக திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிறேன் எல்லாேருக்குமே வந்து உங்களோட ட்ரீமாக வச்சுக்க அவங்க தவ தவறு கிடையாது ஆனால் அது கிடைக்காத பட்சத்தில் அடுத்த ஆப்ஷன் நம்ம இதை பண்ணலான்றதையும் ஒரு கனவாக நீங்கள் வச்சுக்கணும் ஸோ ரெண்டு ஆப்ஷனை வச்சுக்கிட்டு போங்க எப்பயுமே இதுதான் ஆப்ஷன் அப்படின்னு எப்போ எதையுமே எடுக்காதீங்க நிறைய வழிகள் உண்டு நாம் நம்ம படிக்கிறதுக்கும் சரி வேலை வாய்ப்புகளும் சரி நிறைய வழிகள் இருக்குது ஒரே வழி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அந்த வழி நமக்கு ஃபெயிலியர்னு சொன்னால் அடுத்த வழி தேர்ந்தெடுத்து போயிட்டே தான் இருக்கணும் ஸோ அதுதான் லைஃப் அப்படின்ற மனசில் வச்சுக்கோங்க இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா எம்பிபிஎஸ் உங்கள் கனவாக இருந்தால் உங்கள் ட்ரீம் இயர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கிடைக்காத பட்சத்தில் அடுத்து நம்ம என்ன ஆப்ஷன்ன்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு எம்பிபிஎஸ் ஸ்கூலில் போகணும் ஓகே சரி எம்பிபிஎஸ் நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் சும்மாலாம் கிடையாது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி இருபது மார்க் அறுநூற்றி எண்பது மார்க்கெலாம் எடுக்கிறான சர்வ சாதாரணமாக எடுத்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும் ஈவன் எ எங்களே எடுத்துங்க நாங்களாம் வந்து ஸ்கூலில் படிக்க கூட படிக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட வந்து டென்த்துக்கு அப்படி நம்ம போது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மார்க் தான் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் மார்க் டோட்டல் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் மார்க்குக்கு முன்னூற்றி ஐம்பது எண்பது எடுத்தாவே வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டு அவங்க வந்துருவாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்த ப்ளஸ் ஒனுக்கு ப்ளஸ் டூக்கு வந்து ஈஸியாக வந்து அட்மிஷன் கிடைச்சிரும் ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே ஐநூறுக்கு நம்ம எடுத்துக்கிட்டா குறைஞ்சது எல்லாருமே வந்து பத்து மார்க்கு இரண்டு மார்க்கு மூன்று மார்க் இவ்வளோ தான் வித்தியாசங்கள் வருது ஐநூறு அவங்க ரீச் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் எடுக்கிறாங்க நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு அவ்வளோ எடுக்கிறாங்க ஸோ இதிலே போட்டிகள் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போட்டிகள் அதிகமாகிடுச்சு அப்போ படிக்கிற எண்ணிக்கையில் அதிகமாகிடுச்சு அந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு பத்தாம் வகுப்பு மட்டுமே கிடையாது பன பன்னிரெண்டாம் வகுப்பும் அப்படி தான் வந்து போட்டிகள் இருக்குது மாதிரி தான் இன்றைக்கி நீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நானூற்றி ஐம்பது கீழ் யாருமே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் அடுத்த வருஷம் நானூற்றம்பது கீழ் யாருமே இருக்க மாட்டாங்க நானூற்றம்பது சர்வ சாதாரணமாக எல்லாருமே எடுத்துருவாங்க அந்த சூழ்நிலை தான் இருக்கும் அப்போ உங்கள் டார்கெட்டை அதிகமான லெவலில் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க அப்போ அதிகமான லெவலில் உங்களோட டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஓரளவாவது நம்ம நினச்சதை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு அந்த மாதிரி உங்களை நீங்கள் ஷைன் பண்ணி படிங்க எனக்கு தெரிந்த ஒரு நண்பரே வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி நான்கு மா மதிப்பெண் எடுத்திருக்காரு ஆனால் அவருக்கு எந்த சீட்டுமே கிடைக்கல இந்த இரண்டாயிரத்தி இருபதில் ஈவன் பிரைவேட் காலேஜில் கூட அவருக்கு கிடைக்கல ஸோ அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா ரேங்க் வந்து அந்தளவுக்கு வித்தியாசங்கள் இருக்குது எல்லாமே வந்து வித்தியாசங்களாக இருந்தனால அவரால் வந்து ஜாயின் பண்ண முடியாமல் போச்சு அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க நானூற்றி ஐம்பத்தி நான்கு மதிப்பெண்ணுக்கு நீங்கள் நல்லா பார்த்து பாருங்கள் ஒரு எம்பிஎஸ்சி கேண்டிடேட் ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால எடுக்க முடியல அப்படின்ற சூழ்நிலை இருக்கும்பொழுது நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இப்போது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இல்லாமல் எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிற மே மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் எவ்வளோ எடுத்தாங்க அப்போ எவ்வளோ எடுக்க வேண்டியது இருக்கும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுதான் நமக்கு ஃபைனலாக இருக்க போகுது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அந்த சேனலில் அப்லோட் பண்ண முடியாது நம்மளுடைய டெலிகிராம் பேஜ்லேயோ அல்லது வந்து என்னுடைய மெயிலையோ நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ யார் யாருக்கு எவ்வளோ என்னென்ன கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஸோ இந்த இடத்துல இன்னொரு ரெக்வஸ்ட் நான் சொல்லிக்கிறேன் ஸோ சில பேர் புக்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தீங்க நீட் புக்ஸ்லாம் வந்து எந்த மாதிரிலாம் நம்ம படிக்கணும் எந்த மாதிரிலாம் தலைப்பு இருந்தால் அதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி மாணவர்களுக்கு இந்த வீடியோ கேட்கிற டெஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அமேசான் சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அந்த டீட்டெயிலும் இருக்குது ஸோ இப்போ நம்ம கட் ஆஃப் டீட்டெயில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபதில் வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ அமைஞ்சிருக்கு ஓசி அதாவது எல்லா கேட்டகிரிலையுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிசி வந்து ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு பிசிஎம் ஐநூற்றி இருபத்தேழு ரேங்க் வந்து முன்னூ மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று எம்பிசி வந்து ஐநூற்றி இருபத்தி ஒன்று நாலாயிரத்தி முப்பத்தி மூன்று ரேங்க்கெல முடிஞ்சிருக்கு எஸ்சி கேட்டகரி வந்து நானூற்றி நாற்பத்தி நான்காகவும் அவங்களுடைய ரேங்க்கை பொறுத்த வரைக்கும் எட்டாயிரத்தி நானூற்றி எண்பதாகவும் இருந்திருக்கு எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எண்பத்தி ஒன்று கட் ஆஃபும் ரேங்க் வந்து பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நான்காக இருந்திருக்கு எஸ்டி கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ரேங்க்கு சாரி ம நீட் ஸ்கோரு ரேங்கை பொறுத்த வரைக்கும் பதினான்காயிரத்தி நூற்றி பதிமூன்றாக இருந்திருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதுக்கு வந்தது அடுத்ததாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு இந்த வருடம் எழுத போகிற மா மாணவர்களுக்கு எவ்வளோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் இப்போ அந்த கட் ஆஃப் என்னன்றதை பார்க்கலாம் ஓசி கேட்டகிரிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அறுநூற்றி ஐம்பதுலேருந்து அறுநூற்றி எண்பதாக இருக்க வாய்ப்பு இருக்குது பிசி கேட்டகிரிக்கு அறநூறுலேருந்து அறுநூற்றி நாற்பது வரைக்குமே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பிசிஎம் கேட்டகிரிக்கு ஐநூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது எம்பிசி கேட்டகிரி ஐநூற்றி நாற்பதுலேருந்து ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாக இருக்கும் எஸ்சி கேட்டகிரிக்கு ஐநூறுலேருந்து ஐநூற்றி இருபதாக இருக்க வாய்ப்பு இருக்குது எஸ்சி ஏவுக்கு வந்து நானூறுலேருந்து நானூற்றி ஐம்பது எஸ்டி கேட்டகிரி வந்து முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி ஐந்து ஸோ இந்த இப்போ நான் சொன்ன இந்த மதிப்பெண்கள் தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு சேஃபர் ஜோனாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் வந்து இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க சந்தேகங்கள் பாடம் சம்மந்தமாக நம்மளை வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன் பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு அது ஃபுல்லாக டைம் இல்லாதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு நான் என்னால் தர முடியும் அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்களாம் வந்து எடுத்து ப்ரிண்ட் எடுத்து வச்சு ஒரு டெஸ்ட்டு நீங்கள் எழுதி பார்க்கலாம் அந்த மாதிரி ஹெல்ப்லாம் உங்களுக்கு பண்ணுறேன் ஸோ எது தேவைன்றதை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேர் வந்து அந்த ஜாயின் பட்டன் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ஜாயின் பட்டனில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கேட்குற கொஸ்டினுக்கு இமீடியேட்டாக என்னால் ஆன்சர் பண்ண முடியும்ன்றதை நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ கொஞ்சம் லெந்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி தான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்